ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சோனியா பேசுகிறேன் சப்ரேஷ்கி ரசி சேனலுக்காக. இன்றைக்கி நம்ம சேனலில் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு நார்மலாக பார்த்தோங்க. இப்போ எறும்புகள் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது அம்மா சொல்ல போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கவனமாக கேளுங்க. ஹலோ வணக்கங்க, நான் பத்மா பேசுகிறேன் பாண்டிலேருந்து. பூச்சியில் வந்து செடிகளில் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வழி இருக்குங்க. கிராம்பு இருக்கு இல்லைங்களா, சமையல் இந்த பட்டை மசாலா ஐட்டத்தில் கிராம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கிராம்பு வந்து நான் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு நம்ம பவுடர் பண்ணி அந்த கிராம்பு தூவுனாக்கா அந்த எறும்புகள் வராது, அந்த அளவுக்கு அந்த ஸ்மெல்லுக்கு வராது. அது ஒரு வழிங்க. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இந்த பெருங்காயம் இருக்குது பாருங்கள், நான் யூஸ்வலாக வந்து எல்ஜி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த எல்ஜி பெருங்காயம் வாங்கிட்டு அது ஒரு வாரம் அளவுக்கு அதை ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு சின்ன சின்னதாக ஆக்கிட்டு ஊற வச்சா ஒரு மூணு நாளில் கரைஞ்சிடும். அது நல்லா நம்ம கலந்துட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் செடிக்கெலாம் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பெருங்காய ஸ்மெல்லுக்கு எறும்பு வராதுங்க. எறும்புகள் நிறைய இருந்ததுன்னா அந்த எறும்பெல்லாம் வராத பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழிங்க. ஓகே, தேங்க்யூங்க.